மேகதாது அணை விஷயத்தில் கர்நாடக அரசு இரட்டை வேடம் போடவில்லை கர்நாடக காங்கிரசுடன் தமிழக காங்கிரஸ் கட்சி கள்ள தொடர்பு வைத்துள்ளது என அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார் நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மதகுருமார்கள் முன்பு தரையில் அமர்ந்து அவரது கருத்துக்களை கேட்பது வரவேற்க கூடிய விஷயம் அந்த அடிப்படையில் அமைச்சர் கே என் நேரு தரையில் அமர்ந்து மேல்மருவத்தூர் பங்காரு அடிகளாருடன் பேசியது சரியானது அந்த இடத்தில் நானாக இருந்தாலும் குருவிற்கு முன்பு தரையில் அமர்ந்துதான் பேசியிருப்பேன் அதே போல மாதா பிதா குரு தெய்வம் இதில் குருவிற்கு நாங்கள் சமமாக இல்லை அதனால் காலுக்கு கீழ் அமர்ந்து நல்ல ஒரு கருத்தை கேட்போம் என்பதைத்தான் அமைச்சர் நேருவின் செயல்பாடு வெளிப்படுத்தி இருக்கிறது இதை நான் பல இடத்தில் செய்யும் பொழுது திமுக போதனை செய்வார்கள் திமுகவினர் கூறும் கருத்துக்களை அவர்கள் வீட்டில் உள்ள சொந்த மனைவியே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த மண்ணில் உண்மையான ஆன்மீகம் தழைத்து வர வேண்டும் என்றால் நமது குருமார்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் மேகதாது அணை விஷயத்தில் கர்நாடக அரசு இரட்டை வேடம் போடவில்லை கர்நாடக காங்கிரசுடன் தமிழக காங்கிரஸ் கட்சி கள்ளத்தொடர்பு வைத்துள்ளது கர்நாடக காங்கிரஸ் தலைவர் சிவகுமார் மேகதாது அணை கட்ட வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாத செல்கிறார் இது குறித்து தமிழக காங்கிரஸ் எந்தவித கண்டனம் தெரிவிக்கவில்லை மேகதாது அணை விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு குறித்து தமிழக முதலமைச்சர் மு எந்த கேள்வியும் எழுப்பாமல் உள்ளார் மாநில உரிமையை முதலமைச்சர் விட்டுத்தர தயாராகிவிட்டார் ஏற்கனவே ஹேமாவதி கபினி அணைகள் கட்டும்போது தமிழகத்தின் உரிமையை விட்டுக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது இப்போது முல்லை பெரியாறு பிரச்சினையிலும் உரிமையை விட்டுக்கொடுக்க கொடுக்க தயாராகிவிட்டனர் என்றார் மத்திய அரசின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் தமிழக அரசு ஒட்டி வருகிறது தமிழக அரசு அறிவிப்பு அரசாக மட்டுமே உள்ளது என்றார்